அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அழைக்கும் அவர் சிந்தனமாக விழுந்து வாருங்கள், அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அழைக்கும் அவர் தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்போம் துயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவல் பிரியமான அனைத்து பக்தர்களே, இன்றைய இந்த தெய்வீக திருப்பலியானது அரசு பொது தேர்வு எழுதுகின்ற 11வது வகுப்பு குருணி மாணவிகள் ஆங்கிலம் முதல் தாளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும் தேர்விலே தேவி 12வது வகுப்பு தேர்விலே நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெறவும் சாந்தா கிளாரா பள்ளி 11வது வகுப்பு மாணவர்கள் ஆங்கில முதல் தாள் நன்கும் எழுதி முழு தேர்ச்சி பெறவும் அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்சி அகாடமியிலிருந்து தொலைக்காட்சி வழியாகவும் குளோனி சிபிஎஸ்சி பள்ளியின் அருள் சகோதரிகள் ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காகவும் பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் இந்தோச்சா மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் 11வது வகுப்பு ஆங்கிலம் முதல் தாள் தேர்விலே முழு தேர்ச்சி பெறவும் பவுலின் பாத்திமாம் அருண் மேரி ஃபெலிக்ஸ் நன்றி வழியாகவும் குடும்ப கருத்துக்கு நிறைவேறவும் ஆண்டனி நடராஜன் ஆண்மேலை பாட்டிற்காகவும் செல்லப்பன் மற்றும் யாரும் யாதி ஆத்மாக்களுக்காகவும் ராஜன் லூர்துசாமி ஆண்மலை பாட்டிற்காகவும் ஆன்மரி எமீம் ருசிவீம் அப்பாவும் எட்வர்ட் ஏஎம் ஆண்மேலை பாட்டிற்காகவும் மரிய மார்சல் மோனிகா கீத்து நன்றி வழியாகவும் இறையாசர் வேண்டியும் மரிய ஆரோக்கியதாஸ் விரைவிலே திருமணம் நடைபெறவும் செல்வன் சலிகாஸ் ஆண்மேலை பாட்டிற்காகவும் பலவேந்திரன் உடல் நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஹென்றி ஸ்ரீவாத் அன்னைக்கு நன்றியாகவும் ஜெரோம் ஜோ 12வது வகுப்பு ஆங்கில முதல் தாளிலே நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெறவும் மேலுமாக அன்னையை நாடி தேடி வந்திருக்கிற மனிதருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக போடுக்கப்படுகிறது. அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தலையாயிருக்கின்ற குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் நினைத்து பார்த்த மன வருத்தப்பட்ட இடத்துல மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் எல்லாரையும் இடமும் எல்லாமல் இறைவன் நம்மை இறக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென்.
அன்பே உருவான இறைவா, புனிதமான பற்றன்பு உள்ள முயற்சிகளை பெருமதிப்புடன் கடைபிடிப்பதா உன் நம்பிக்கையாளரின் இதயங்களை செம்மைப்படுத்தியருளும். அதனால் அவர்கள் தகுதியான மனத்துடன் பாஸ்காமரிகள் ஏற்று உண்டு உமது மீட்பின் புகழை பறைசாற்ற செய்வீராக. உமோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோ. கோவிலிலிருந்து தண்ணீர் வருவதை கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 47, இறைவார்த்தைகள் 1-9 மற்றும் 12. அந்நாட்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணு காலளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்காலளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்பொழுது அது 6 ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத 6 ஓடியது. அவர் என்னிடம், மானிடா இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த 6 பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயம் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயம் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகும் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்தடைகிறாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு அரணாயம் இருக்கிறார். 6:1 உண்டு. அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. பல்லவி. படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகில் ஆட்சியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். பல்லவி.
அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-6 முடிய யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமிற்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதாம் என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமற்றோர், முடக்கவாதமற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆளில்லை, நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்வோம் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகி என்று படுக்கையை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யாரென தெரியவில்லை. ஏனெனில் அவரிடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீ நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவே நற்செய்தி. குட் மார்னிங் அன்பு பிள்ளைகளே, அன்பார்ந்த அன்னையின் பக்தர்களே, இன்று ஆண்டவர் இயேசு நம் அனைவருக்குமாக 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்று இந்த 5 மண்டபங்கள் கொண்ட இடத்திலே அமர்ந்து குளத்திற்கு அருகாமையிலே அமர்ந்திருந்த ஒரு மனிதனுடைய அசாதாரண நிலையை நம் அனைவருக்கும் பாடமாக கொடுக்க இருக்கின்றார். இந்த மனிதனுடைய நிலையை சிந்தித்தோம் என்றால், ஓராண்டு அல்லது ஒரு வாரம், ஒரு மாதம் ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு ஏதேனும் ஒன்றிற்காக ஆதங்கப்படுகின்ற போது எதிர்பார்த்து வாழ்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று. ஆனால் இந்த மனிதன் 38 ஆண்டுகளாய் ஒன்றை எதிர்பார்த்து அவன் அந்த குளத்தின் அருகாமையிலே அமர்ந்து கிடக்கிறானே, அவனுடைய நிலைமையை பார்த்தால் எவ்வளவு வேதனை நிறைந்த ஒரு வாழ்வாக அவனுக்கு இருந்திருக்கும்.
அந்த ஒரு உதவிக்காக அந்த குளத்திலே இறங்கி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னை குணமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு அவன் அமர்ந்திருக்கிறான். ஆனால் அவனுடைய இந்த நிலைமையை கண்டு யாருமே அவனுக்கு உதவி செய்ய வரவில்லையே என்பதை நினைத்துதான் ஆண்டவர் வேதனை கொள்கிறார், ஆதங்கிக் கொள்கிறார். அன்பார்ந்தவர்களே, லூக்கா செய்தி 10 அதிகாரத்திலே சாகும் தருவாயிலே குற்றுயிராயிருந்த ஒரு மனிதனை கண்டு அந்த மனிதனுக்கு உதவி செய்யாமல் விலகி சென்ற அந்த லேவியரும் குருவும் போல நீங்களும் நாம் இருந்துவிடக் கூடாது, அவனுக்கு உதவி செய்து அந்த சமாரியனை போல வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த மனிதன், இந்த உதவியில் இருக்கின்ற இந்த மனிதனை 38 ஆண்டுகளாய் காத்து கிடக்கின்ற இந்த மனிதனுக்கு உதவி செய்ய யாருமே முன்வரவில்லையே. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உமக்கு அடுத்திருப்பவர் யார்? உம்முடைய உதவியை நாடி தேவையில் இருக்கின்ற உம்முடைய சகோதர சகோதரிகள் தான் உமக்கு அடுத்திருப்பவர். அடுத்தவனுடைய தேவையை புரிந்து கொண்டு தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு நம்மால் ஆன உதவிகளை செய்கின்ற போதுதான் நீங்களும் நானும் நல்ல சமாரியனாக இந்த உலகத்திலே வாழ முடியும். ஆகவே அடுத்தவனுடைய தேவையை கண்டும் காணாமலும் விலகி செல்லுகின்ற இந்த லேவியரை போல, குருவை போல நீங்களும் நானும் இருந்து விடாமல் அவனுக்கு உதவி செய்த அந்த நல்ல சமாரியனை போல நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இந்த ஒரு நிலையிலே, இந்த ஒரு சூழ்நிலையை கொண்டு இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மேலான படிப்பினை இந்த தவக்காலத்தில் என்னவென்றால், தேவையில் இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளை கண்டும் காணாமலும் விலகி சென்று விடாமல் அவர்களுக்கு ஏதேனும் நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்கின்ற போது நாம் இறைவனுடைய பார்வையிலே நல்ல சமாரியர்களாக மாறுகிறோம். இல்லை என்று சொன்னால் அதிகப்படியான சாபத்தை நம்மேல் அறிவித்துக் கொள்கிறோம். அடுத்தவர்கள் தேவையிலே இருக்கின்றவர்களை பார்த்து ஒருவேளை நாம் அவர்களை புறக்கணித்து விட்டு சென்றோம் என்று சொன்னால், வேண்டுமென்றே அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் அவர்களை விட்டு விலகி சென்று விட்டோம் என்று சொன்னால், இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அருளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராயில்லை என்பதை நாம் வெளிப்படுத்தி விடுகிறோம். ஆகவே இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த இறை வார்த்தையிலிருந்து இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மேலான ஒரு சிந்தனை, தேவையில் இருக்கின்றவர்களை நாம் கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டு இரக்கம் கொண்டு அவர்களுக்கு நம்மால் முடிந்த ஏதேனும் ஒரு சிறு உதவியை செய்தோம் என்று சொன்னால், இதனால் இறைவனுடைய உள்ளமும் சாந்தி பெறுகிறது. இறைவனும் நம்முடைய செயலை கண்டு அவர் மகிழ்ச்சி கொள்கிறார். நமக்கும் இறைவன் அபரிவிதமான அருளையும் ஆசிரையும் கொடுக்கிறார். இந்த ஒரு கருத்தை மையப்படுத்தி சிந்திப்போம். தவ காலத்தில் இந்த ஒரு சிறிய காரியத்தை செய்ய முயற்சி செய்தோம் என்று சொன்னால் இந்த தவ காலம் நமக்கு பயனுள்ள ஒரு காலமாய் அமையும். ஆமேன். இரக்கமே உருவான இறைவா, நீர் அளித்த குடைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் அழிவுக்கு உரிய எங்களுக்கு இவை உமது பராமரிப்பின் அடையாளமாகவும் அழியா வாழ்வுக்குரிய மருந்தாகவும் செயல்படுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆளுமவிடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான இந்த தவ காலத்தை ஏற்படுத்தினே. அதனால் நாங்கள் மட்டுமேறிய பட்டுதல்களில் இருந்து விடுதலை பெற்று நிலையற்றவைகளின் மனதை ஈடுபடுத்தாதும் நிலையானவற்றில் மென்மேலும் மனத்தை செலுத்துமாறு எங்கள் அனைவரையும் தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்து அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கிணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புகின்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் அறிவோ
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் என்று ஆடுகிறோம். ஆண்டவரே, உலகையும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். எங்கள் அன்பான ஆண்டவரே, தோன் அற்புதமான காலை வேளையிலும் நாடு தெரிவித்திருக்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, எந்த கருத்திற்காக விண்ணப்பத்திற்காக இந்த தெய்வீக திருப்பலை உருக்குமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்களோ அத்தனை விண்ணப்பங்களை நீ தாம் எடுத்து பார்க்கும்படி ஆய் வேண்டுகிற மாண்டவரே, பல்லுக்கு சொல்லுகிற ஒவ்வொரு குழந்தையும் அபரிவிதமாய் ஆசீர்வதி மாண்டவரே, படிக்கின்ற ஆர்வத்தை இவர்களுடைய உள்ளத்திலே நீ தாமே அபரிவிதமாய் ஊற்றெடுக்க செய்திருள்ள மாண்டவரே. மேலுமாய் குறிப்பாக 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அரசு பொது தேர்வு எழுதுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிவிதமாய் ஆசீர்வதி மாண்டவரே. நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற்று வளமையான ஒளிமயமான எதிர்கால வாழ்வை அவர்களுக்கு நெய்தாமை விழுந்துள்ளபடியே ஆக வேண்டுகிற மாண்டவரே. மேலுமாக இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி மாண்டவரே. திருமணமான ஆண்களையும் பெண்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதி மாண்டவரே. அவர்களுக்கு இருக்கின்ற வேதனையிலிருந்து கவலையிலிருந்து கண்ணீரிலிருந்து முழுமையான விடுதலை கொடுத்து அவர்களுடைய குடும்பங்களுக்கு தேவையான சமாதானத்தையும் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் நெய்தாமை கொடுத்து அனைத்து விதமான ஆசிரியும் அருளையும் பொழிந்து அவர்கள் அனைவரையும் கரும்படுத்தி வழிநடத்தும்படியாக உம்மை தாழ்மையுடன் நாடுகிறோம். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் எச்சரிலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும். கடவுளின் கனிதாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருதூதர்கள், இவ்வுலகிலும் குவிந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தித்து மரமரள உம்மையும் ஆண்டுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின்றப்பில் எல்லா புகழும் ஆற்றையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் கரங்களை விரித்து உருக்கமாய் ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், என்னும் திருதூதர்களுக்கும் விடுந்திறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி உமது திருகுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அழைத்திருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அளிக்கின்ற அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செமரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இவர் தான் நம் அனைவரையும் பார்த்த மகனே மகளே, தேவையில் இருக்கின்ற உங்களுடைய உதவியை எதிர்நோக்கி இருக்கின்ற உம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் உதவி செய்கின்ற போதெல்லாம் எனக்கே நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்று சொல்லுகிற தேவன் இவர். தெய்வீக தெருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நீங்களும் நானும் பெற பெற்றவர்கள். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு.
விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. நன்மையே உருவான இறைவா, எங்கள் மனங்களை கனிவுடன் தூய்மைப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக அருள் அடையாளங்களால் எங்களை புதுப்பிப்பதன் வழியாக தொடர்ந்து எப்பொழுது வருங்காலத்திலும் எங்கள் உடலுக்கு தேவையான உதவி பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடையாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதி பாராக. தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்து வாழ சென்ற வாரங்கள் திருப்பலி நிறைவேறு. பாடு பாடு பாடு.
கிருபைகளுக்காகவும் திருப்பலில் நினைவுகூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, ஆவியாய் எங்களுக்காக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருடுதேமே, மரியாயின் வாசற்ற திருடுதேமே, புனித சுசேப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரசமாலே, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, ஆவியாரின் பெயராலே. ஆமென். மரியே வாழ்க.